என்ன பங்காளி மேட்ரு? அன்னைக்கு அந்த ஆட்டு பாஸ்கரன் அடிச்ச உன்ன கெக்களிப்பு போட்டீங்கல்ல கெக்களிப்பு, இன்னைக்கு அந்த ஆடு சூப்பரா போகுது. டேய் ஓனா, எத்தனை பேரா வந்திருக்கானுவ? 10 பேர். 10 பேரா? 10 பேரையும் ஒத்தால பேசு பண்ண போறேன். அப்ப உன் பேஸ் பீஸ் பீஸ் ஆக போகுது. நான் கிளம்புறேன். டேய் சிங்கப்பூரா, ஆட்டு பாஸ்கர் அலறல கேட்டுட்டு போடா. ஏமாடி, எங்கெங்க ஊசி போடணும் தெரியாம எங்கெங்கயோ குத்தி விட்டாலுங்களா எப்பா? ஐயா ஐயா, யாரு எமகுஜா? வாப்பா, 10 நாளா 100 டிகிரி ஃபீவரா. கேட்டா சிக்கன் குனியா மட்டன் குனியாங்கிறானுங்க. என்ன டாக்டரா என்கிட்ட சொல்ற? அண்ணன் மேல உள்ள அக்கறையில என்ன பார்க்க வந்திருக்கிய? அதுக்கு சொன்ன பேக்க வந்திருக்கு. இன்னொரு நாளைக்கு வா. இன்னொரு நாளைக்கெல்லாம் உனக்கு சிக்கன் குனியா வராதுடா. ஆட்டு பாஸ்கர் எம குஞ்சு போய் அடிச்சுட்டா. பரவாயில்ல துரை, ஒரு சந்து விடாம கொடியேத்திட்ட. நீ எலெக்ஷன்ல நின்னா ஒரு பைய டெபாசிட் வாங்க மாட்டான் போல இருக்க. என்னையா சேர்மனு? தலைவர், வர்ற எலெக்ஷன்ல உனக்கு எப்படியா சேர்மன் சீட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது பொம்பளைகளுக்குன்ட்டாங்க. சரி, உன் மொண்டாட்டிக்காவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா நீ 1-க்கு 3 வச்சிருக்கியாமே. 3 இல்ல, 4. உன்னையும் சேர்த்தா காரி. 2 தரம் சேர்மன் இருந்தாச்சு மாவட்டம். வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்குமியா, ஆனா கட்சி நாரி போயிருமே. துரையும் எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்குறான். அதுதான் தலைவர்கிட்ட பேசினேன். கட்சி தேர்தலில் ஜெயிச்சு யாரு நகர செயலாளர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லிட்டார். எப்படியாவது ஜெயிக்க பாருங்க. வா எமகுஞ்சு. வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உன்னே என்னையும் பார்த்தா ஊரே பயப்படுது. என்ன பிரயோஜனம்? யார் யாரோ எங்கெங்கயோ இருந்துகிட்டு நான் எம்எல்ஏ பேசுறேன் எம்பி பேசுறேன்னு போனை போட்டு காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் அப்படியே இருக்கோம். ஒன்றும் புரியலண்ணே. அது ஒன்றும் இல்லை எமகுஞ்சு, நானும் எம்எல்ஏ சீட்டு கேட்குறேன். அந்த கூத்தரசு வேலையும் எம்எல்ஏ சீட்டு கேட்குறான். யார் நகரச்செயலாளர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு தான் சீட்டுன்னு கட்சி மேடம் சொல்லிடுச்சு. மொத்தம் 42 பேர் மெம்பரு. 19 பேர் நம்ம கூட இருக்கான். 23 பேர் அந்த பைய கூட இருக்கான். அதில் 3 பேரும் நமக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அந்த 3 பேரையும் கூத்தரசு பைய ஊரில் கொண்ட ஒளிய வச்சுருக்கான். நான் சொல்லும் போது இவனுங்கெல்லாம் பூத்துக்கு வந்தால் போதும். பார்த்துக்க வரவா. அவனுக்கு 3 பேரும் ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சே அவனை மூஞ்சு. இப்போ நான் என்னென்ன பண்ணணும்? யோ, யாரையா நீங்க? ஐயா, பிரியாணி பாத்திரம் இருக்கு சொன்னாங்க. எங்க இருக்க? உள்ள வா. சீக்கிரம் ரம்மிய போடுற. என்னடா டம்மி ரம்மின்னு உப்பு முட்டையாரே நில்லு. இந்த தேக்ஷா பிரியாணி கிண்ட. இந்த தேக்ஷா எதுக்கு? நாங்க மாத்தி இறக்கிட்டோம். மறுபடியும் ஏத்தோம். நான் யாரையும் அனுப்பலையடா. அந்த 3 பேர் இருக்காங்களா இல்லையான்னு போய் பாருங்களடா. ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே இல்ல. இல்லையா? இல்லைன்னா போ. அந்த லாரிதான் இருப்பா, போய் பிடிக்கடா. சிங்கப்பூரா, இவங்களை தூக்கின விஷயம் நேரம் சேர்மன் தெரிஞ்சிருக்கும். இப்படியே மெயின் ரோட்ல கூட்டு போன வச்சுக்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவானுங்க.
ஏய் சிங்கப்பூரா, இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு கிளம்பு. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்துட்டு வரேன். போங்க போங்க போங்க. என்னந்த நீ இங்க? உன்னை எங்கெல்லாம் தேடி அலையாறது? யார் அவங்க? அது முக்கியமான வேலை, எலெக்ஷன் டியூட்டி. நீ கிளம்பு. என்னது பிரிச்சு பாரு. இங்க எப்படி? நாளைக்கு போட்டு காட்டுறேன். நீ கிளம்பு. இந்த ட்ரெஸ் இப்பவே எனக்கு போட்டு காட்டணும். என்னந்த நீ இப்படி போலாம். இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க தெரியுமா? இப்படியே நடந்து போனேன்னு வச்சுக்க. இந்த ஏரியால சுத்திட்டு இருக்க எல்லாம் நாய் மொத்தமா சேர்ந்து தொடர்த்தோம். நமக்கு நம்ம ட்ரெஸ் தாமா. சரி நீ கிளம்பு. ஏறுங்கடா வண்டியில. அதெல்லாம் விட மாட்டோம், எம கொஞ்சம் வரட்டும். ஏய் ஏறுங்கடாங்கறல்ல. இதெல்லாம் ஓ வேலை, எம கொஞ்சம் வேலை தானா? எலெக்ஷன் முடிட்டோம், கச்சேரிய ஆள் தூக்குறாங்களா? ஆளு எங்கடா? அவங்க சேர்மன் கார்ல ஏத்திட்டு போயிட்டான் பங்காளி. என்னடா சொல்ற? சாரி பங்காளி. எம்சி கிட்ட என்னடா பதில் சொல்லுவேன்? என்ன நம்பி எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கான் தெரியுமா? நடந்து முடிந்த நமது கட்சி தேர்தலில் 20 வாக்குகள் பெற்று அண்ணன் நம் நகர்மன்ற தலைவர் கூட்டரசு அவர்கள் நமது கட்சியின் நகர செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சின்னதுரை அவர்கள் 19 வாக்குகள் பெற்று 1 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார். தொடர்ந்து கட்சி பணியாற்றணும். இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற என்ன காரியம் பண்ணிட்டு சின்னம்பி? நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், எம குஞ்சிய நம்பாத அவன் காசுக்குங்கிற பையன்னு. கேட்டியா சின்னம்பி? உங்ககிட்ட கை நீட்டின மாதிரி அந்த சேர்மன் பைய கிட்டையும் காசு வாங்கியிருப்பான். அப்பள நடந்ததை எடுத்து சொல்லி உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எம்சி கால நான் விழுந்து மனுவி கேட்டு போறேன். பெரிய ஊடி ஆகணுன்ற மனசை போட்டு இந்த குழப்ப குழப்பிக்க நினைச்சுக்கிட்டு. ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தா ஏமாள் கை வைக்க சொல்லு. உன் மவன் என்ன வெளியில கொண்டு வந்தான், அதுக்கு நான் ஆள் தூக்குனேன். இடையில நடந்த எதுவும் எனக்கு தெரியாது. தப்பி தவறி இனிமே ஏரியா பக்கம் வந்துட வேண்டாம் சொல்லு. அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம் கேட்டியா? எம்சி யாரு? பாலு தம்பி, கருப்பு பாலோட தம்பி. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனசு திக்கு திக்குங்குது. என்னமாமா பெருசா பாலு பாலும் பயமுறுத்துற? என்ன பண்ணுவான் பாலு? என் உசுர எடுப்பானா? எடுக்கட்டும். ஏன் நான் சத்த எங்க அம்மாக்கு நீ சோறு போட மாட்டியா? முகஞ்சு உன் தைரியம் எவனுக்குமே இல்லை. இங்கே எதுக்குறவனும் எதுக்குன்னு நினைக்கிற மட்டும்தான் பெரியாள். முடிக்கிறவன் பலசாலி, முந்திக்கிறவன் புத்திசாலி. நீ புத்திசாலியாரு, பால இடம் உனக்கு தான். பால் எப்போ மாமா வரான்?